இது மகிமை நேரம். அன்புக்குரிய மகிமை டிவியின் நேயர்களே, மீண்டும் ஒரு முறை கூட இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததான தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட இந்த காரியத்திற்காக ஜெபித்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்ததான தலைப்பு பாக்கிய வசனங்கள். நம் எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு தலைப்பு பாக்கிய வசனங்கள் என்று சொல்லப்படுவது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான வசனங்கள் தான் பாக்கிய வசனங்கள். இந்த வாரம் முழுமையுமாக அந்த பாக்கிய வசனங்களை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் தந்த வழிநடத்துதலின்படியாக நான் உங்களோடு கூட பேசுவேன். தேவன்தாமே இந்த காரியங்கள் நம் ஒவ்வொருவருக்கும் வாய்க்க செய்வாராக. ஆமென். இந்த நேரத்திலும் கூட முதலாவதாக எடுத்துக்கொண்டதான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம், இந்த பாக்கிய வசனங்கள் எல்லாம் நமக்கு ஆண்டவர் எதற்காக சொன்னார் என்று சொன்னால், பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது, பரலோக ராஜ்யம் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்பது இப்போது இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அனைவருக்கும் கொடுக்கப்படுவது பரலோக ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்தில் யார் யார் பிரவேசிப்பார்கள்? தேவனுடைய ராஜ்யத்தில் பரலோக ராஜ்யமும் உண்டு. நம்ம வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான அனைத்து கதாபாத்திரங்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் கூட இருப்பார்கள். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பரிசாக கொடுப்பது பரலோக ராஜ்யத்தை கட்டளையிடுகிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அடையாமல் போகக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த பாக்கிய வசனங்களை பாக்கியமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பாக்கிய வசனங்களை நாம் சற்று ஆழமாக தியானித்து நம்முடைய வாழ்க்கையில் இது சம்பந்தமாக என்னென்ன குறை இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை சற்று திருப்பிக் கொண்டு பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரமாக மாற்றிக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்திலே அழைக்கிறார். இந்த நேரத்திலும் கூட முதலாவதாக நாம் பார்க்கிறதான வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியில் எளிமையுடையவர்கள் பாக்கியவான்கள். முதலாவதாக கர்த்தர் இந்த பரலோக ராஜ்யத்தை ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு கட்டளையிடுகிறார். கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும், நமக்குள்ளாக மாம்சமான இந்த சரீரம் இருக்கிறது, அதற்கு பின்பதாக ஆத்துமா இருக்கிறது, அதற்கு பின்பதாக ஆவி இருக்கிறது. ஸோ சரீரம், ஆவி, ஆத்துமா என்று சொல்லி மூன்று விதமான காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய ஆவியில் நமக்கு ஒரு எளிமை வேண்டுமா? எளிமை என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல இரண்டு காரியங்களை குறிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். முதலாவது, எளிமை என்றால் தாழ்மையை குறிக்கிறது. எளிமை என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை தாழ்மையை குறிக்கிறது. ரெண்டாவது, எளிமை என்று சொல்லப்படுகிறதான வார்த்தை ஒரு வெறுமையை குறிக்கிறது. ஒன்றும் இல்லாத ஒரு தன்மை, ஒரு வெறுமையான காரியத்தை இந்த எளிமை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாழ்மையை குறித்து, ஆவியிலே நமக்கு தாழ்மை வேண்டுமாம். ஆண்டவர் கூட அதை தான் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேதாகமத்தை நாம் திருப்பி சற்று பார்ப்போம். ஆனால் அதிலே ஒரு உவமையை கர்த்தர் நமக்கு கட்டளையிடுகிறார். அது என்ன உவமை? ஆயக்காரனும் பரிசேயனும் செய்த அந்த ஜபத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறதாய் நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனம் துவங்கி 14ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் இடைபெற்றிருக்கிறது. இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? அவன் கர்த்தரிடத்திலே பணிவிடை செய்கிறவன். ஸோ ஆயக்காரன் ஒரு முதன்மையான இடத்தை பெற்றவன் கர்த்தருடைய பார்வையில். ஆனால் இந்த ஆயக்காரன் செய்கிறதான ஜபம் கர்த்தருடைய சமூகத்திலே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன் என்று சொன்னால், அவன் செய்கிறதான ஜபம், இவர்களை பார்க்கலாம் நாம் மேலானவன், இவர்களை பார்க்கலாம் நாம் மேலானவன், இந்த பரிசேயனை காட்டிலும் நாம் மேலானவன், நான் உத்தமமாய் நடந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் ஒருவேளை அப்படி நடந்திருந்தாலும் அவனிடத்துல என்ன இல்லை? ஒரு தாழ்மை இல்லை. அவனுடைய ஆவியிலே ஒரு தாழ்மை இல்லை, அவனுடைய ஆவியிலே ஒரு மேட்டிமை இருந்ததாக நாம் பார்க்கிறோம். எனவே அந்த ஆயக்காரனுடைய ஜபம் தள்ளப்பட்டது. ஆண்டவருடைய சமூகத்திலே அந்த ஆயக்காரனுடைய ஜபம் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொல்லி நாம் காண முடிகிறது. அதே போலதான் அதே சற்று நேரத்தில் நாம் பார்ப்போமானால் இந்த பரிசேயனுடைய ஜபம் எப்படிப்பட்டதா இருந்தது? அவன் தன்னுடைய கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து பார்க்க துணியாதபடிக்கு அப்படியாக தரை மட்டும் தன்னை தாழ்த்தினான். அது அவனுடைய மாம்சீகமான தாழ்மை அல்ல, அவனுடைய ஆவியிலே, அவனுடைய இருதயத்தில், அவனுடைய உள்ளார்ந்த தன்னுடைய தன்மையிலே அவனுக்கு இருந்ததான அந்த தாழ்மையாக நாம் காண்கிறோம்.
இந்த தாழ்மையினால தான் அந்த ஆயக்காரனுடைய ஜபம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தாழ்மையினால் பரிசேயனுடைய ஜபம் ஏற்றுக்கொண்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த பரிசேயன், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் வருவதற்கு நான் பார்த்துறேனா என்று சொல்லி தன்னைத்தான் அந்த பரிசேயன் தாழ்த்துகிறான். எனவே அந்த அவனுடைய ஆவியிலே அவனுக்கு இருந்ததான அந்த தாழ்மையையும், ஆவியிலே அந்த பரிசேயனுக்கு இருந்ததான அந்த எளிமையையும் கர்த்தர் கண்ணோக்குகிறார். அதை கண்ணோக்கி பார்த்து அவனுக்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் வழங்குவதாக நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலும் கூட அந்த சம்பவத்தின் கடைசியில இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். அது என்ன உயர்வு? அதுதான் பரலோக ராஜ்யமாகிய மேன்மை. உலகத்திலும் உயர்வை கண்டுகொள்ள முடியும், நம்முடைய இம்மையிலும் மறுமையிலும் கூட பரலோகராஜ்யத்தின் மேன்மைகளான உயர்வுகளை நாம் கண்டுகொள்ள முடியும். இதுதான் இந்த தாழ்மை. எல்லா இடத்திலும் நமக்கு தாழ்மை அவசியமாய் காணப்படுகிறது. மனுஷர் முன்பதாக கர்த்தருக்கு பார்வையிலே நாம் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் வேதவசனம் இப்படியாக சொல்கிறது, பெருமையுள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். நாம் எல்லாரும் வசனங்களை படித்திருப்போம், ஆனால் அந்த வசனங்களை எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த என்பதில் மிக்க அவசியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வசனங்களை செயல்படுத்துகிறோமா என்பதை இந்த நேரத்தில் சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆவியிலே ஒரு எளிமை இருக்கிறதா? நம்முடைய ஆவியிலே தாழ்மை இருக்கிறதா? நம்முடைய இன்றைக்கு அநேக இடத்துல பார்ப்போம் என்ன சொன்னா, வெளியே அவர்கள் தாழ்மையுள்ளவர்களாக இருப்பார்கள். உலகத்தின் பார்வையிலே அவர்களுக்கு ஒரு தாழ்மை இருக்கும், வீட்டில் அவர்களுக்கு ஒரு தாழ்மை இருக்கும், அநேகருக்கு மற்ற எல்லா இடங்களிலும் ஒரு தாழ்மை இருக்கும். ஆனால் அவர்களுடைய அந்தரங்கம், அவர்களுடைய உள்ளார்ந்த எண்ணத்தில் ஒரு பெருமை, ஒரு மேட்டிமை இருக்கும். மற்றவர்களிடத்திலிருந்து ஒப்பிடுகிறதான ஒரு தன்மை, அவனை காட்டிலும் நான் மேலானவன், இவனை காட்டிலும் ஒரு மேலானவன் என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு கம்பாரிசன் பண்ணி கொண்டிருப்பாங்க. அப்படி இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரா? நம்முடைய நாம் வெளியும் தாழ்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளார்ந்த தன்னுடைய தன்மையிலும் நாம் தாழ்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இதைதான் தேவன் இந்த நேரத்திலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சிலர் அநேகரை நான் பார்த்திருக்கிறேன், தன்னுடைய ஆவியிலேயும் கூட அவர்கள் தன்னுடைய வாயினாலும் கூட அநேகர் முறுமுறுப்பு தன்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால், நான் இன்னும் வளரவில்லையே, நான் இப்படி இருக்கிறேன், அவன் அப்படி இருக்கிறான், ஆனால் நான் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு கொண்டு அவர்களுக்கு ஒரு தாழ்மை இல்லாததனால் தானாக முறுமுறுப்பு தன்மை அவர்களுக்கு வந்துவிடும். இதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது அவரிடத்தில் ஒரு எளிமையை, ஒரு தாழ்மையை எதிர்பார்க்கிறார். இந்த ஆவியில எளிமை என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அது என்ன அர்த்தம்? ஒரு வெறுமை நம்மிடத்தில் வேண்டுமா? ஆவியிலே ஒரு வெறுமை. என்ன வெறுமை? இந்த உலகத்தின் காரியங்களினால், உலகத்தின் உள்ள லோகாதிபதிகளினால் நாம் ஈர்க்கப்பட்டு நம்முடைய இருதயமும் நம்முடைய ஆவியும் உலகத்தின் காரியங்களால் நிறைந்திருக்க கூடாது. அப்படி நிறைந்திருக்குமானால் கர்த்தர் அருளக்கூடிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்பதற்கு பாக்கியவான்களாய் மாற முடியாது. நம்முடைய ஆவியிலே ஒரு வெறுமை வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிவதற்கு, அந்த வார்த்தை முதலாவதாக நம்மிடத்தில் வருவதற்கு நமக்கு ஒரு வெறுமை வேண்டும். புதியதான காரியங்கள் நம்மிடத்தில் வருவதற்கு நம்முடைய ஆவியிலே ஒரு எளிமை வேண்டும், ஒரு வெறுமை வேண்டும். இதைதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இப்படி ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை கர்த்தர் கட்டளையிடுகிறாராம். அது என்ன பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகள்? ஏன் அவர்களை குறித்து ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள்? இந்த உலகத்திலே நாம் பார்ப்போமானால் யார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுவார்கள்? ரொம்ப செல்வ செழிப்பா இருக்கிறவர்கள், ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப செல்வ செழிப்புல பணம் மிகுதியில் இருக்கிறவர்கள் தான் பாக்கியவான்களா எண்ணப்படுகிறார்கள். ஆனால் இந்த பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறதான வார்த்தைக்கு எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் மூல பாஷையில ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இரண்டு விதமான வார்த்தைகள் இருக்கிறதாம். பாக்கியவான்களுக்கு சந்தோஷத்தினால் நிறைந்திருக்க வேண்டுமா? இரண்டாவது ஆசீர்வாதத்தினால் நிறைந்திருக்க வேண்டுமா? செல்வ செழிப்பா இருக்கிறவரிடத்தில் என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது. அவர்களுக்கு ஒருவேளை பணம் இருக்கும், ஆனால் அவர்களுக்கு நிம்மதி இருக்காது, சமாதானம் இருக்காது. ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் யார் என்று கேட்டால், அவர்களுக்கு சந்தோஷமும் இருக்கும், ஆசீர்வாதமும் இருக்கும். தனக்கு இருக்கிறதை அவர்கள் சந்தோஷத்தோடு கூட அனுபவிப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் பாக்கியவான்கள். இப்படிப்பட்ட பாக்கியவான்களாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவியிலே ஒரு எளிமையை ஆண்டவர் இந்த நேரத்தில்
எதிர்பார்க்கிறார். எனவே இந்த நேரத்தில் இதை கேட்டுக் கொண்டிருக்கிறதான பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஆவியை நீங்கள் சற்று பின்னோக்கி பாருங்கள். உங்களுடைய உள்ளார்ந்த ஆவி, உள்ளார்ந்த இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆவியிலே நீங்கள் எளிமை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா, இல்லை பெருமை உள்ளவர்களாய் கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள். பரலோக ராஜ்யம் உங்களுக்காக கட்டளையிடப்பட்டிருக்கிறது, அதை நாம் உதறி தள்ளிவிடாதபடிக்கு ஆவியிலே ஒரு எளிமையோடு கூட நாம் காணப்படுவோம். இதைதான் தேவன் இந்த நேரத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். தேவன் தாமே கேட்ட இந்த வார்த்தைகளின் மூலமாய் உங்களையும் என்னையும் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி காத்துக்கொள்வாராக. ஆமேன். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிறதான எங்கள் பரலோக பிதாவே, அப்பா இந்த நேரத்திலும் கூட ஆவியிலே எளிமையாக இருக்க நீர் விரும்புகிறதை குறித்து நாங்கள் தியானித்தோம். அப்பா ஆண்டவரே, இந்த நேரத்தில் கர்த்தாவே எங்களிடத்துல அநேக விதமான ஆண்டவரே பெருமைக்குரிய காரியங்கள் இருக்கிறது கர்த்தாவே. நான் திருச்சபைக்குரிய காரியங்களில் நான் செய்தேன், அப்படி செய்தேன் என்று சொல்லி அநேக காரியங்களை அப்பா பெருமைக்குரிய காரியங்கள் எங்கள் இருதயத்தில் இருக்குமானால் இந்த நேரத்தில் நீர் எடுத்து போடுங்க. உலகத்தின் காரியங்களில் நாங்கள் பெருமை பாராட்டாதபடிக்கு ஆண்டவரே ஒரு தாழ்மையை, ஆண்டவரே ஆவியில ஒரு வெறுமையை இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் தரித்துக் கொள்ள நீர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்கெல்லாம் கடந்து சென்று எல்லாருடைய பெருமையின் ஆவிகளையும் நீர் தகர்த்து எறியும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கே துதிகன மகிமை ஏறெடுக்கிறோம். இன்றிலிருந்து ஒரு தாழ்மை, இன்றிலிருந்து கர்த்தாவே ஒரு தாழ்மையின் சுவாபம் ஒவ்வொருவருக்கெல்லாம் வரட்டும். அப்பா நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா மீட்பராம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.